வெல்கம் டு சமையல் புரிதம். நம்ம இன்னைக்கு ஜாங்கிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி 100% உங்களுக்கு பக்காவான ஜாங்கிரி நம்ம வீட்டிலே செய்கிறாங்க. நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், அட ஜாங்கிரி செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நினைப்பீங்க. நான் செய்கிற மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். புதுசாக சமைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு இந்த ஜாங்கிரி ரெசிபியை செய்யலாங்க. இந்த ஜாங்கிரி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இதுபோல் புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஜாங்கிரி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் குண்டு உளுந்து எடுத்துருக்கங்க. இதனுடைய அளவு வந்து 150 கிராம். இதை வந்து 2-3 வாட்டி சுத்தம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கங்க. ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து 2-3 பல்ஸ் கொடுத்து கொரப்பொறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பல்ஸ் கொடுத்து நம்ம வடை மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக நல்லா நைஸாக அரைச்சிருக்கணுங்க. இது போல் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி இதை பாருங்கள் இதே மாதிரி ஒரே சைடாக ஈவனாக மிக்ஸ் பண்ணணுங்க. நம்மளால் கைகளால் மிக்ஸ் பண்ண முடியலனா ஒரு விஸ்க்கு வச்சு கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக மாவை இது போல் பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜாங்கிரி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்குங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது தாங்க கரெக்டான அளவு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 2 கப் சர்க்கரை சேர்க்குறேங்க. 1 கப் உளுந்துக்கு 2 கப் சர்க்கரைங்க. 150 கிராம் உளுந்துக்கு 300 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதோட சர்க்கரை முழுகிற அளவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை எப்போயுமே ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருக்குங்க. இது வந்து சர்க்கரை பாகு கம்பி பாத்தெல்லாம் எதுவும் வர வேணாங்க, பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதுங்க. இப்போ இதோட 2 ஏலக்காய் சர்க்கரையோட பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு 2 டிராப் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் விடுறேங்க. லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா சர்க்கரைப்பாகு நம்ம ஜாங்கிரி பிழிகிற வரைக்கும் கெட்டியாகாமல் இருக்கும். அதனால் 2 டிராப் லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஜாங்கிரி பிழியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பால் கவர் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஜாங்கிரி பிழியிற துணி இருந்தால் கூட நீங்கள் அதில் பிழிஞ்சிக்கலாம். பால் கவரை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஜாங்கிரி மாவு சேர்த்துருக்கோம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் டைட்டாக க்ளோஸ் பண்ணி பாதி அளவுக்கு பாக்கெட்டில் பாதி அளவுக்கு மட்டும் மாவு சேருங்க. இப்போ டைட்டாக ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. லப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுபோல் பால் கவரில் லைட்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குங்க ஓரத்தில். இப்போ நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சிக்கலாங்க. ஜாங்கிரி பிழியும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயும் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. ரொம்ப ஹீட் ஆகிடுத்துனா ஜாங்கிரி பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க, திரிஞ்சு திரிஞ்சு ஓடுங்க. இப்போ மீடியமான எண்ணெய் ஹீட்டில் இருக்கும்போது இப்போ நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சிக்கலாங்க. 2 ரவுண்டு 3 ரவுண்டு வரணுங்க. 3 ரவுண்ட் போட்டதுக்கப்புறம் இது போல் முறுக்கு மாதிரி அப்படியே முறுக்கி முறுக்கி போட்டுக்கலாங்க ஜாங்கிரியை. ஃபஸ்ட்டு 1-2-3 வாட்டி பிழிகிறது கஷ்டமாக இருக்குங்க, அப்புறம் நம்ம போட போட நமக்கு ஈஸியாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 3 ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் இது போல் முறுக்கு முறுக்காக டிசைன் மாதிரி பண்ணிக்கிங்க. ஈஸியாக நம்ம ஜாங்கிரி செஞ்சிடலாங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வேகணுங்க. ரொம்ப வேகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா சர்க்கரை பாக்கில் ஊறி சொத சொதன்னு ஆகிடுங்க.
ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாங்க. நம்ம பேக்கரியில் வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயுடைய சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு ஜாங்கிரி வெந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம எண்ணெயை வடித்த ஜாங்கிரியை சக்கரைப்பாக்கில் சேர்த்துக்கலாங்க. சக்கரைப்பாக்கு பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணுங்க, ரொம்பவும் ஆறி இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே சக்கரைப்பாக்கில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சக்கரைப்பாக்கில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. ஒரே அப்படியே விட்டுடாதீங்க, போட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா டிப்பாக வர மாதிரி சக்கரைப்பாக்கில் திருப்பி விடுங்க கரண்டியை வச்சு. நம்ம ஒரு இன்னொரு பேட்ச் போட்டு வேகிறதுக்குள்ளே இதை சக்கரைப்பாக்கில் ஊற வச்சு எடுத்துடலாங்க. இப்போ ஜாங்கிரியை சக்கரைப்பாக்க வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பேட்சும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் ஒரு 2 ரவுண்ட் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இது மேலே முறுக்கு முறுக்கு டிசைனாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. டிசைனு முன்ன பின்ன இருந்தாலும் நமக்கு ஜாங்கிரி பக்காவாக கிடைக்குங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஜாங்கிரியும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக கலர்ஃபுல்லான ஜாங்கிரி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வீட்டில் நம்ம உளுந்த மாவும் எண்ணெயும் சக்கரையும் இருந்தால் போதுங்க. அதிகபட்சம் இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிடம் தாங்க ஆகும். நீங்களும் இது போல் ஜூஸியான ஜாங்கிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். கடைகளில் போய் வாங்காமல் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு பார்க்கலாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாங்கிரி பார்த்தீங்கன்னா ஷேப்பு தாங்க முன்ன பின்ன இருக்குங்க. மற்றபடி டேஸ்ட்லாம் 100% நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.